ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க. வெல்கம் டு அஸ்வீஸ் மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அருமையான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். என்ன கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்ப்பால், பச்சை பயிறு, கருப்பு உளுந்த கஞ்சி தாங்க. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம். கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து, கொள்ளு ஒரு ஸ்பூன். கொள்ளு ரொம்ப போட வேண்டாம், ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறினதும் நம்ம வந்து குக்கர் வச்சிடலாம். குக்கரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நாம் எடுத்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 1.5 முக்கால் அளவு வரும். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சா அரிசி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இப்போ ஆட் பண்ண வேண்டாங்க, நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் மூடிட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். இந்த கஞ்சிக்கு தேங்காய் பால் தாங்க ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வழக்கமாக தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சாதம் வெந்திருக்கும், மூடி திறந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் இப்படி தான் இருக்கும். இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டதும் நாம் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது பரிமாறிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கஞ்சி ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் தாராளமாக சாப்பிடலாம். தேவைப்பட்டால் மேலே நீங்கள் முந்திரி திராட்சை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெறும் திராட்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். Thank you friends, thanks for watching my video, bye bye.